ஆறாம் வகுப்பு அறிவியல். விசையும் இயக்கமும். ஓய்வும் இயக்கமும். காலத்தை பொறுத்து ஒரு பொருள் தனது நிலையை மாற்றிக்கொள்வது இயக்கம் எனப்படும். தனது நிலையை மாற்றிக்கொள்ளாமல் ஒரே இடத்தில் இருப்பது ஓய்வு நிலை எனப்படும். பொருட்களின் மீது உயிருள்ள அல்லது உயிரற்ற காரணிகளால் செயல்படுத்தப்படும் தள்ளுதல் அல்லது இழுத்தலே விசை என அழைக்கப்படுகிறது. பொருளின் மீது செயல்படுத்தப்படும் விசையானது பொருளை ஓய்வு நிலையிலிருந்து இயக்க நிலைக்கோ அல்லது இயக்க நிலையிலிருந்து ஓய்வு நிலைக்கோ மாற்றும். இயங்கும் பொருளின் வேகத்தினையோ அல்லது திசையையோ அல்லது இரண்டையுமோ மாற்றும். பொருளின் வடிவத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தும். இயக்கத்தின் வகைகள். நேர்கோட்டு இயக்கம். பொருளானது நேர்கோட்டு பாதையில் இயங்கும். எடுத்துக்காட்டு, நேர்கோட்டு பாதையில் நடந்து சென்று கொண்டிருக்கும் மனிதன் தானாக கீழே விழும் பொருள். வளைவு பாதை இயக்கம். பொருளானது முன்னோக்கி சென்று கொண்டிருக்கும் தனது பாதையில் தனது திசையை தொடர்ந்து மாற்றிக்கொண்டே இருக்கும். எடுத்துக்காட்டு, பந்தினை வீசுதல். வட்டப்பாதை இயக்கம். ஒரு பொருள் வட்டப்பாதையில் இயங்கும். எடுத்துக்காட்டு, கயிற்றின் ஒரு முனையில் கல்லினை கட்டி சுற்றுதல். தற்சுழற்சி இயக்கம். ஒரு பொருள் அதன் அச்சினை மையமாக கொண்டு இயங்குதல். எடுத்துக்காட்டு, பம்பரத்தின் இயக்கம். அலைவு இயக்கம். ஒரு பொருள் ஒரு புள்ளியை மையமாக கொண்டு ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் முன்னும் பின்னுமாகவோ அல்லது இடம் வலமாகவோ மாறி மாறி நகர்தல். எடுத்துக்காட்டு, தனி ஊசல். ஒழுங்கற்ற இயக்கம். ஒரு ஈயின் இயக்கம் அல்லது மக்கள் நெருக்கம் மிகுந்த தெருவில் நடந்து செல்லும் மனிதர்களின் இயக்கம். அதிவேகத்தில் இயங்கும் அலைவு இயக்கம். அலைவானது அதிவேகமாக நடைபெறும் போது நாம் அவ்வியக்கத்தினை அதிர்வுறுதல் என அழைக்கிறோம். அலைவு இயக்கம் அனைத்துமே கால ஒழுங்கு இயக்கமாக அமையும். ஆனால் அனைத்து கால ஒழுங்கு இயக்கங்களும் அலைவு இயக்கமாக காணப்படாது. சராசரி வேகம். ஓரலகு காலத்தில் ஒரு பொருள் எவ்வளவு தூரம் கடந்தது என்று கூறுவது சராசரி வேகமாகும். அதாவது, ஒரு பொருளானது டி தொலைவினை டி கால இடைவெளியில் கடந்தால் அதன் சராசரி வேகம் எஸ் இஸ் ஈக்குவல் டு கடந்த தொலைவு டி பை எடுத்துக்கொண்ட காலம் டி. தரையில் வாழும் விலங்குகளில் சிறுத்தையானது சராசரியாக 112 கிலோமீட்டர் பர் மணி என்ற வேகத்தில் ஓடும் மிக வேகமான விலங்காகும். சீரான இயக்கம் மற்றும் சீரற்ற இயக்கம். குறிப்பிட்ட கால இடைவெளியில் சீரான வேகத்தில் இயங்கும் பொருளின் இயக்கம் சீரான இயக்கம் எனப்படும். மாறுபட்ட வேகங்களில் இயங்கும் பொருளின் இயக்கம் சீரற்ற இயக்கம் எனப்படும்.